இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். கடந்த வருடம் வந்து உலக சுற்றுலா தினம் வேர்ல்ட் டூரிசம் டே அன்னைக்கு இந்த வாவ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட்டை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இந்த கான்டெஸ்டோட நோக்கம் என்னென்னா, இதில் சிறந்த புகைப்பட கலைஞர்கள் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து இதில் வந்து கலந்து அவங்கவுங்க திறனை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த கான்டெஸ்ட் இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட அன்றைக்கி வேர்ல்ட் டூரிசம் டே அன்றைக்கி லான்ச் பண்ணி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதில் தன்னார்வமாக சுற்றுலா தலங்கள் சார்ந்த புகைப்படங்களை அதெல்லாம் எடுத்து அந்த வாவ் தமிழ்நாடு வெப்பேஜில் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஃபோட்டோகிராஃப்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு. அதில் வந்து நிறைய புகைப்பட கலைஞர் கலந்துக்கிட்டாங்க. அதை ஒட்டி இன்றைக்கி அந்த கான்டெஸ்ட்டில் யார் யார் சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 பேருக்கு வந்து விருது வழங்கும் விழா தான் இந்த விழா. இதில் வெவ்வேறு கேட்டகரியில் ஒரு கிட்டத்தட்ட 13 கேட்டகரியில் நம்ம பரிசளிச்சிருக்கிறோம். இதற்கு தனியாக இந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 பேர் கொண்ட குழு, சிறந்த திரைப்பட ஒளிப்பதிவாளரான சார் பி சி ஸ்ரீராம் மற்றும் மிஸ்டர் வெங்கட்ராம், அப்புறம் டைரக்டர் மிஸ்டர் கௌதம் வாசுதேவ் மேனன், அப்புறம் மிஸ்டர் வெற்றிமாறன், அப்புறம் மிஸ்டர் சந்தோஷ் சிவன் ஆகிய 5 பேர் கொண்ட குழு வந்து எதது ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு தேர்வு செஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கு பரிசு வழங்கியிருக்கிறோம். கடைசி முதல்ல ஜெயித்தவங்களுக்கு, கடைசி வின்னருக்கு வந்து கார் வழங்கியிருக்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. சுற்றுலா கோடைக்கானல் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே வந்து எதையுமே நம்ம ஈர்க்கணும்னு தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. நம்ம மக்களே வந்து சுற்றுலா தலங்களை நோக்கி போகிறாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்திலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி புது புது நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ நடத்த இது ஒரு புது நிகழ்ச்சி, ஒரு புதுமையான நிகழ்ச்சி. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாரம்பரிய நடைப்பயணம், பாரம்பரிய இது நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய கலைஞர்கள் வச்சு ஒரு விழா நடத்தினோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஊட்டியில் வந்து சம்மர் இதில் வந்து இந்த காய்கறி பூ ஃப்ளவர் ஷோ இதெல்லாம் நடக்குது. இது மாதிரி புது புது நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றா கொண்டாந்துட்டுருக்கோம். கோடைக்காலத்தில் வெப்பம் அதிகரிச்சிருக்கனால இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் வெளியே வராத ஒரு சூழல். கோடைக்காலங்களில் அவங்க மாதிரி சுற்றுலா தரங்கள் வர என்ன மாதிரியான ஈர்ப்புங்க? ஏற்கனவே கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு சுற்றுலா துறை நம்ம சொல்லி. ஆமாம், இந்த இப்போ கோடை விரும்பல நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்காங்க மக்கள். அந்த கொரோனா கட்டுப்பாடு ஓரளவு தான் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம இப்போ மக்களை கவர் போகிற தீவுத்திடல் போன்ற இடங்கள்லாம் என்ன மாதிரி? தீவுத்திடலில் வந்து இப்போ கடைசியாக கூட பார்த்திங்கன்னா இந்த நம்மூர் திருவிழா நடந்துச்சு. ஒரு 500 கலைஞர்கள் கொண்டாந்த நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. வருங்காலங்களில் தீவிரத்தரில் என்னென்ன புதுமையான நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றா கொண்டு வரதாக இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரிய வரும், வெளியில் தெரிய வரும். இப்போ கொரோனா கட்டுப்பாடோடு தொடர்ந்து மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து எங்கே சுற்றுலாத்தலங்கள் போனாலும் இந்த மாஸ்க், இந்த ஹேண்ட் சானிடைசர்லாம் யூஸ் பண்ண தான் சொல்கிறாங்க.